என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஆண்களுக்கு தெரியக்கூடாதுன்னு அவ்வையார் பாட்டி பெண்களுக்கு மட்டுமே சொன்ன ஒரு ரகசியத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இரவு நேரத்துல முக்கியமா ஆண்கள் கண்ணில் படாம பெண்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு பொருளை சமைச்சு அதை விடியறதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. அப்படி என்ன சமைக்கிறாங்க, ஏன் பசங்க பார்க்கக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க, பெண்கள் மட்டும் எதனால அவ்வளோ ரகசியமா இந்த விரதத்தை கடைபிடிக்கிறாங்க, அப்படி கடைபிடிச்சா என்னெல்லாம் நன்மைகள் நடக்கும், எப்படி செவ்வாய் பிள்ளையார் விரதம் கடைபிடிக்கணும்னு அவ்வையார் விரதத்தை பற்றின முழு தகவலையும் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. மேலும் இது போன்ற பல தகவல்களை தொடர்ந்து பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். செல்வ செழிப்போடு வறுமை இல்லாம குடும்பம் நல்லா இருக்கணும், நினைச்சது நடக்கணும்னு திருமணமான பெண்களும் மனசுக்கு பிடிச்ச கணவன் கிடைக்கணும்னு திருமணம் ஆகாத பெண்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஆடி தை மாசி மாசத்துல வர செவ்வாய் கிழமைகள்ல இந்த விரதத்தை செய்வாங்க. அசந்தா ஆடியிலும் தட்னா தையிலும் மறந்தா மாசையிலும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்களாம். தை மாசம் கடைபிடிக்க வேண்டிய இந்த விரதத்தை மறந்துட்டா மாசி மாசத்திலும், மாசையில மறந்துட்டா ஆடியிலும் கடைபிடிக்கணுங்கிறது தான் இதோட மீனிங். இந்த மூணு மாசத்துல ஏதாச்சும் ஒரு செவ்வாய்க்கிழமைகள்ல செய்யலாம். முன்னாடியெல்லாம் நிறைய குடும்பங்கள்ல இந்த செவ்வாய் பிள்ளையார் விரதத்தை செஞ்சுட்டு இருந்தாங்க. காலப்போக்கில் பலரும் கைவிட்டுட்டாங்க. சில குடும்பங்களில் மட்டும்தான் இன்னமும் தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வராங்க. அதுவும் இந்த தலைமுறை பெண்களுக்கு அவ்வையார் விரதம்னா சுத்தமாக என்னென்னே தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. சரி, இப்போ அவ்வையார் பாட்டி சொன்ன அந்த விரதத்துக்கு பின்னாடி இருக்க வரலாற்று கதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஏழை விவசாயிக்கு ஏழு மகன்களும் ஒரு பொண்ணும் இருந்திருக்காங்க. மனைவி இறந்துட்டாங்களாம். அப்பாவும் ஏழு பிள்ளைங்களும் அன்னன்னைக்கு கூலி வேலை செஞ்சு நெல் வாங்கிட்டு வருவாங்களாம். அவங்க வாங்கிட்டு வர நெல்லோ கூலி நெல், அது அவங்களுக்கே பத்தாதான். அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் சாதத்தை கொடுத்துட்டு அந்த பொண்ணு வடிச்ச கஞ்சியை மட்டுமே குடிச்சிட்டு காலத்தை ஓட்டிட்டு இருந்திருக்கா. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு ரொம்ப பசியோட அவ்வையார் பாட்டி வந்திருக்காங்க. ஆம்பளைங்கெல்லாம் வெளியில வேலைக்கு போயிட்டாங்க. அவ்வையார் பாட்டி வெளியில நின்னுக்கிட்டே அம்மா எனக்கு பசிக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு அவ்வையார் பாட்டியாச்சே எப்படி அவங்க கிட்ட சாப்பாடு இல்லைன்னு சொல்றது பயந்து போய் அழ ஆரம்பிச்சிட்டாலாம். அந்த பொண்ணு அழுகிறத பார்த்த அவ்வையார் பாட்டி அந்த பொண்ணு கிட்ட போய் ஏமா அழுகிற, என்ன நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. உடனே அந்த பொண்ணு அவளோட நிலைமையை எடுத்து சொல்லியிருக்கா. பாட்டி, என்னோட ஏழு அண்ணன்களும் எங்க அப்பாவும் கொண்டு வர நெல்லோ கூலி நெல் குத்த குத்த உமையும் பதருமாவே போயிடுது. அதுல வர அரிசி எங்களுக்கு அரை வயிற்றுக்கு கூட பத்தல. எங்க நிலைமை இப்படி மோசமா இருக்கும்போது நாங்க எப்படி உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுன்னு அழுதுகிட்டே சொல்லியிருக்கா. இதை கேட்ட அவ்வையார் பாட்டி மனசிறங்கி அவங்க கிட்ட இருந்த அரிசியையும் ஒரு தேங்காயையும் கொடுத்து செவ்வாய்க்கிழமை பிள்ளையார நினைச்சு விரதம் இருந்து சொல்லி அதற்கான வழிமுறையும் சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போயிருக்காங்க. அவ்வையார் பாட்டி சொன்ன மாதிரியே அடுத்த செவ்வாய்க்கிழமை அந்த பொண்ணோட அண்ணன்களும் அப்பாவும் தூங்குனதுக்கு அப்புறம் குளிச்சுட்டு விரதத்தை ஆரம்பிச்சிருக்கா. ஆனா அடுப்பு பத்த வைக்க வீட்டுல நெருப்பு இல்லையா, நெருப்பை தேடி வெளியில போயிருக்கா. ரொம்ப ஹைட்டா வளர்ந்த ஒரு புன்னை மரமும் புளிய மரமும் தான் தெரிஞ்சிருக்கு. புன்னை மரத்துல ஒரு காலும் புளிய மரத்துல ஒரு காலும் வச்சு பார்த்தா தூரத்துல ஒரு வெளிச்சம் தெரிஞ்சிருக்கு. அங்க போனா அது ஒரு சுடுகாடு. இந்த சுடுகாட்டுல பொணம் எரிஞ்சிட்டு இருந்திருக்கு. வெட்டியான் கிட்ட போய் இந்த மாதிரி அவ்வையார் பாட்டி என்ன ஒரு விரதம் தொடங்க சொல்லியிருக்காங்க, அதுக்காக எனக்கு நெருப்பு வேணும்னு கேட்டிருக்கா. உடனே வெட்டியான் தணலை கொடுத்துட்டு எனக்காகவும் கொஞ்சம் வேண்டிக்கோன்னு சொல்லியிருக்காரு. அதை வாங்கிட்டு வீட்டுக்கு திரும்புற வழியில புன்ன மரத்துலேருந்து கொஞ்சம் இலையும் புளிய மரத்துலேருந்து கொஞ்சம் இலையும் பறிச்சுக்கிட்டு நோன்ப ரொம்ப பயபக்தியோட ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்கா. வெட்டியான் இல்லைன்னாலும் நெருப்பு கிடைச்சிருக்காது, பிணம் எரியலைனாலும் நெருப்பு கிடைச்சிருக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க நினைவா வெட்டியான போலவும் பிணத்தை போலவும் பாக்குற சின்ன சின்ன பொருள் அம்மி கொடக்கொள்ளுன்னு இப்படி எல்லா உருவங்களையும் மாவால செஞ்சு கொழுக்கட்டையோட வேக வச்சிருக்கா. அவ்வையார் பாட்டி சொன்ன மாதிரியே அந்த பொண்ணு முறையா கணபதி பூஜை செஞ்சு விரதத்தை நல்லபடியா முடிச்சுட்டு வந்திருக்கா. அதோட பலனா கொஞ்ச நாள்லயே அவங்க குடும்பம் ரொம்ப நல்ல நிலைமைக்கு வந்துருச்சான். நல்ல செல்வ செழிப்போட வாழ்ந்திருக்காங்க. யாருமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு குடும்பம் ரொம்பவே முன்னேறிடுச்சான். குடும்பம் ரொம்ப நல்ல நிலைமைக்கு வந்துருச்சு. ஏழு அண்ணன்களுக்கும் ஏத்த மாதிரி பெண் பார்த்து இந்த பொண்ணு திருமணம் பண்ணி வச்சிருக்கா. ஏழு அண்ணன்களும் சேர்ந்து இந்த பொண்ணுக்கான ஒரு வரனை தேடி இருக்காங்க. அப்போ ரொம்ப பணக்கார வீட்டை சேர்ந்த ஒருத்தர் இந்த பொண்ணு திருமணம் பண்ணிக்கிட்டாராம். புகுந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு அவளோட அண்ணிகளை கூப்பிட்டு ரொம்ப ரகசியமா செவ்வாய் பிள்ளையார் வழிபடும் முறையையும் அதனால இவங்களுக்கு கிடைச்ச பலனையும் விளக்கமா சொல்லியிருக்கா.
எங்க குடும்பத்துல ரொம்ப ஏழ்மையா வறுமையா தான் வாழ்ந்து வந்தோம். ஆனா அவ்வையார் பாட்டி சொன்ன இந்த விரதத்தை ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம்தான் நாங்க நல்ல நிலைமைக்கு வந்தோம். அதனால நீங்களும் இந்த விரதத்தை தொடர்ந்து செய்யுங்கன்னு சொல்லியிருக்கா. அவங்க அண்ணிகளும் அந்த பொண்ணு சொன்னதை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா உப்பில்லாத கொழுக்கட்டையை எப்படி சாப்பிடுறதுன்னு பிள்ளையார மதிக்காம அதை எடுத்துட்டு போய் ஆத்தங்கரையில கொட்டிட்டாங்களாம். கீழே போட்டு கொழுக்கட்டைகள் எல்லாம் தங்கமா மாறிடுச்சான். அதை பார்த்த துணி வெளுக்கிற வண்ணான் அதை எடுத்துட்டு போய் பணக்காரரா மாறிட்டாராம். இந்த அண்ணிங்களுக்கு பணத்தாசை வந்து செய்யக்கூடாத தப்பெல்லாம் செஞ்சிருக்காங்க. விநாயகரை மதிக்காம அவருக்கு படைச்ச கொழுக்கட்டையெல்லாம் தூக்கி போட்டதால ரொம்ப ஏழையா மாறிட்டாங்களாம். இந்த நேரத்துல அண்ணன் வீட்டுக்கு வந்த தங்கச்சி குடும்பத்தோட நிலைமைய பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிருக்கா. என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டு அண்ணிகளுக்கெல்லாம் அறிவுரை சொல்லி மறுபடியும் செவ்வாய் பிள்ளையார் விரதத்தை பயபக்தியோட நடத்த சொல்லியிருக்கா. அவங்களும் அந்த பொண்ணு சொன்ன பேச்சு கேட்டு செவ்வாய் பிள்ளையார் விரதத்தோட நன்மைகளை உணர்ந்து சிறப்பா நடத்திருக்காங்க. இதனால மறுபடியும் அவங்க கிட்ட நிறைய செல்வங்கள் சேர்ந்து விநாயகரோட அருள் கிடைச்சி ரொம்ப பணக்காரவங்களா மாறிட்டாங்களாம். இப்போ அந்த செவ்வாய் பிள்ளையார் விரதம் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம். விரதம் இருக்கிற தை மாசி ஆடி செவ்வாய் கிழமைகள்ல 10 மணிக்கு மேல ஆண்கள் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் விரதம் இருக்கிற பெண்கள் எல்லாரும் வயசான ஒரு சுமங்கலி பெண்ணோட வீட்டுலதான் இந்த விரதத்தை தொடங்குவாங்களாம். வீட்டை தொடச்சி சுத்தம் பண்ணி அந்த இடத்துல கோலம் போட்டு பசு சாணத்தால பிள்ளையார பிடிச்சி வச்சு புங்கையலை புளிய இலைய அது மேல வச்சு தேங்காய் பழம் வெத்திலப்பாக்கு பூன்னு கொழுக்கட்டை வச்சு நிவேத்தியம் செய்வாங்களாம். அவ்வையார் பாட்டியை நினைச்சு செவ்வாய் பிள்ளையார் விரதம் இருக்கவங்க ஒரு சொம்பு நிறைய தண்ணி வச்சு அதுக்கு மேல கலசம் போல ஒரு தேங்காயும் வச்சு அந்த கலசத்துல அவ்வையார ஆவாகனம் செய்வாங்களாம். அந்த கலசத்துக்கு கீழே வைக்கோல் பொங்கையில புளிய இல பரப்பி வைப்பாங்களாம். கொழுக்கட்டை ரெடியானதும் விநாயகருக்கும் அவ்வையாருக்கும் படைச்சு விளக்கேத்தி வழிபடுவாங்க. கைக்குத்தல் பச்சரிசியும் தேங்காய் மட்டும்தான் அந்த விரதத்தோட முக்கிய பொருளா இருக்குமா. வேற எந்த பலகாரமும் அந்த நேரத்துல சாப்பிடக்கூடாதான். வழிபாடு முடிஞ்சதும் விடிய விடிய எல்லா பெண்களும் சேர்ந்து கதை சொல்றது பாட்டு பாடுறதுன்னு இப்படி விடியிற வரைக்கும் செஞ்சுட்டே இருப்பாங்களாம். கதை பாட்டெல்லாம் முடிஞ்சோன்ன கை தட்டி விரதத்தை முடிச்சுட்டு அவ்வையாருக்கும் பிள்ளையாருக்கும் தீபாரதனை காட்டி அவங்கவுங்க செஞ்ச கொழுக்கட்டையை அவங்கவுங்களே தான் சாப்பிடணுமா. பொழுது விடியறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு நைட்டு கொழுக்கட்டை வேக வச்ச வைக்கோல் புங்கையில புளிய இல பூஜை செஞ்ச பொருட்களை எடுத்துட்டு போய் ஆத்துலயோ குளத்திலேயோ போட்டுட்டு பிள்ளையாரையும் வழி அனுப்பி வச்சுட்டு பேசாம நிறை குடத்தோட மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டு வெத்தலைய சாப்பிட்டபடியே வீட்டுக்கு வந்துடணுமா. அன்னைக்கு ஃபுல்லா யாருக்குமே தானம் எதுவுமே கொடுக்க கூடாதான். ஏழை பெண்ணோட குடும்பம் வறுமை இல்லாம நல்ல வசதியா வாழணும்னு அவ்வையார் பாட்டி சொன்ன இந்த ரகசியத்தை ஆண்கள் பார்க்க கூடாது. அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு எதனால சொல்லிருக்காங்கன்னா பெண்கள் பயபக்தியோட கடைபிடிக்கிற இந்த விரதத்தை ஆண்கள் கேலி கிண்டல் செஞ்சிடக்கூடாதுன்னு தான். அது மட்டும் இல்லாம உப்பில்லாத கொழுக்கட்டையை ஆண்கள் சாப்பிட விரும்ப மாட்டாங்களாம். அப்படி அவங்க சாப்பிட்டா அந்த காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு நிலத்துல விவசாயம் பண்றவங்க ஆண்கள் உப்பில்லாத அரிசி கொழுக்கட்டையை சாப்பிட்டா உடம்புல இருக்க ரத்தத்தை முறிச்சிடும்னு அப்படி சொல்லியிருக்காங்க. நீங்களும் மறக்காம தை ஆடி மாசி செவ்வாய் கிழமைகள்ல இந்த அவ்வையார் விரதத்தை கடைபிடிச்சுவாங்க. இந்த வீடியோல அவ்வையார் சொன்ன செவ்வாய் பிள்ளையார் விரதத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நம்புறோம். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை மறக்காம இந்த தலைமுறை பெண்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் நம்ம அவ்வையார் விரதத்தை பத்தி தெரிஞ்சுக்கட்டும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.